வணக்கம், நான் டாக்டர் ரேகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வெரிகோஸ் வெயின்ஸ். முட்டி வலி, இடுப்பொலி மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸும் ரொம்ப அதிகரிச்சுட்டு வர ஒரு பிரச்சனையாக இருக்குது. முதல்ல வெயின்ஸ்னால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பிளட் வெசல்ஸில் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று ஆர்டரி, அதாவது பியோர் பிளட்டை வந்து கேரி பண்ணக்கூடிய ஆர்டரி. இது வந்து நம்மளோட உடம்புல டீப்பாக வந்து இருக்கும். வெயின்ஸுன்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளோட உடம்புல சூப்பர்ஃபிஷியலாக மேலாப்பில் இருக்கும். இது வந்து இம்ப்யூர் பிளட்டை வந்து கேரி பண்ணும். இந்த வெரிகோஸ் வெயின்ஸுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை பெரும்பாலும் வந்து கால் பகுதியில் தான் வந்து ஏற்படுது. இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்லேருந்து கால் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. இந்த இரத்த குழாய்களில் ரத்தம் வந்து அகெயின்ஸ்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால் மேலே போகிறதுனால வால்வ்ஸுன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். இந்த வால்வ்ஸ் வந்து ஒன்ஸ் ரத்தம் வந்து மேலே போனோன்னா இந்த வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக நடக்கக்கூடியது. வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து எப்போ ஏற்படுதுன்னா, ரொம்ப அதிகப்படியாக நிற்கிறாங்க, ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங்கு, இல்லை ப்ரொலாங்டு சிட்டிங் நேச்சரில் வேலை இருக்குது, இல்லை என்ன ப்ரெக்னன்சி அப்போது ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ்னால, இந்த மாதிரி காரணத்தினால அதிகப்படியாக ரத்தம் வந்து அந்த இரத்த குழாய்களில் வந்து தங்கி இருக்குது. இது தங்கி இருக்கிறதுனால வால்வ்ஸ் எல்லாம் வந்து லூஸ் ஆகிடும். வால்வ்ஸ் லூஸ் ஆகிறதுனால வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து ஏற்படுது. வெயின்ஸ் எல்லாம் வந்து பல்ஜ் ஆகிட்டு வீங்கி போய் பெருசாகி என்ன வெளியில் வந்து வர மாதிரி என்ன பல்ஜிங் அவுட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து ஏற்படுது. டிஸ்கலரேஷனும் ஏற்படுது. என்ன நீல கலரில் கருப்பு கலரில் வந்து என்ன அந்த வெயின்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கலர்டாக நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இது இல்லாமல் ஏன்னா அரிப்பு இச்சிங் கூட வந்து இருக்கும் ஒரு முக்கியமான சிம்டமாக. இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து ரொம்ப அதிகப்படியான நாள் க்ரானிக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து வெடித்து அதுலேருந்து அதிகப்படியான இரத்த கசிவு கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோம் ரெமெடிஸ் வந்து என்ன பண்ணலாம், என்ன எக்ஸசைசஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ரெமெடிஸில் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து இருக்குது. சின்ன வெங்காயத்தை வந்து இடிச்சிட்டு நல்லெண்ணெயில் வதக்கி வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இதை வந்து 48 days வரைக்கும் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி பூண்டு வந்து பூண்டு பாலாக வந்து செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த பூண்டு பால் வந்து ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்து நல்லா இடிச்சிட்டு 1 glass பால், 2 glass தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு பால் மட்டுமே இருக்கிற மாதிரி நல்லா சுண்ட காய்ச்சிட்டு இந்த பூண்டு பாலை வந்து நைட் டைமில் வந்து எடுத்துகிட்டு வரலாம். அதிகப்படியான கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்க வந்து குவான்டிட்டி கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 ஹோம் ரெமெடிஸ் வந்து ரொம்பவே நல்ல பலன் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர், இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து என்ன ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா மேம்படுத்தும், என்ன கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் வந்து நல்லா கம்மி பண்ணும், ஒபேசிட்டியும் நல்லா கம்மி பண்ணும். இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் 1 spoon அளவுக்கு வந்து வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம், நல்ல பலன் தரும். எக்ஸசைசஸ் வந்து ஒரு முக்கிய அங்கமாக வந்து இருக்குது வெரிகோஸ் வெயின்ஸில். ஏன்னா வாக்கிங் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபிசியோதெரப்பி, ஒரு ஃபிசியோதெரப்பிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி ஃபிசியோதெரப்பி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். தூங்கும்போது காலு கீழே வந்து 2 தலைகாணி வந்து வச்சுக்கிறது நல்ல பலன் தரும். இது இல்லாமல் வந்து என்ன வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்க ஒரு எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். நேராக வந்து படுத்துக்கோங்க, ஃப்ளாட்டாக படுத்துட்டு காலை வந்து ஹார்ட் லெவலுக்கு மேலே வந்து தூக்கணும். ஸோ தூக்கி இருக்கிற கால் வந்து அப்படியே வந்து ஒரு 10 seconds வரைக்கும் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 4-5 times செய்யும்போது பிளட் ஃப்ளோ வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பிளட் ஸ்டாக்னேஷன், அதாவது ரத்தம் வந்து அந்த பிளட் வெசல்ஸ்லேயே தங்கி போகிறது வந்து கம்மியாகும். இதன் மூலமாக உங்களோட வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து நல்லாவே வந்து அந்த வலி அதே மாதிரி அந்த வீக்கோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக குறையும். இது இல்லாமல் பிராணாயாமா, மூச்சு பயிற்சிகள் வந்து ரொம்பவே நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏன்னா அனுலோம் விலோம் பிராணாயாமா, இது வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குது. ஏன் அப்படின்னா ஆயுர்வேதத்தில் வியான வாயுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாதத்தோட ஒரு டைப், இதனால தான் வந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து ஏற்படுது. பிராணாயாமம் பண்ணும்போது நம்மளோட எல்லா வாயுகளுமே சமநிலைப்படுது. ஸோ அதனால் கண்டிப்பாக பிராணாயாமம் வந்து சர்க்குலேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளமாக வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறதுனால நல்ல பலன் தரும்.
வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு பிராணாயாமம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஹெல்த் டாப்பிக்குடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.